என்ன குக் பண்ண போகிறோம்? க்ரீன் சிக்கன். ஓகே, என்னென்ன தேவை? புதினா, எண்ணெய், கொத்தமல்லி, முந்திரி, பட்டை, லவங்கம், சோம்பு, சால்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு, சிக்கன், வெங்காயம். இப்போ தேவையான பொருட்கள் சொன்னதுக்கு அப்புறம் கிரீன் சிக்கனை, அதாவது சிக்கனை கிரீனாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, வந்து ஒரு பக்கம் கொத்தமல்லி, இன்னொரு பக்கம் மின்ட், அதுக்கப்புறம் பச்சை மிளகா, கருவேப்பிலை, இது எல்லாமே வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ இதை வச்சு தான் அதை பச்சையாக நம்ம மாற்ற போகிறோம். பச்சையாக மட்டும் இல்லை, டேஸ்ட்டாக மாற்ற போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? புதினாவையும் கொத்தமல்லி பச்சை மிளகா போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாமா? ஓகே. இந்தாங்க பேபி. ஸோ இதில் என்னென்ன தேவை, எவ்வளோ எவ்வளோ தேவை அப்படிங்கிறத நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு புதினாவா? ம், புதினா. அப்புறம் பச்சை மிளகா. ம், ஸோ பச்சை மிளகா காரத்துக்கா இல்லை கலருக்கா? காரத்துக்குமே. காரத்துக்கும் கலருக்கும் ரெண்டுத்துக்குமே அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம எவ்வளோ ஆட் பண்ணியிருக்கோம், ஒரு பீசஸ் எல்லாம் சொல்லலாமா? ஒரு 7 பீஸ். 7 பீஸ். ஓகே. அப்புறம் சோம்பு கொஞ்சம் ஆட் பண்ணனும். கொத்தமல்லி. ஓகே. அரைச்சிடலாமா? அரைச்சிடுவோம். ஃபஸ்ட்டு அரைக்கிறது தான் வேலை, அதுக்கப்புறமா தான் நமக்கு கேஸ் ஆன் பண்ண வேண்டியிருக்கும். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அரைஞ்சிச்சா? ஓகே. இன்னும் கொஞ்சம் அரையணுமோ இல்லை ஆட் பண்ணணுமா? ஆட் பண்ணணும். ஓகே, ஃபைன். இதை நம்ம அரைச்சிருக்கோம், ஸ்டில் இதில் ஆட் பண்ண வேண்டிய விஷயங்கள். மறுபடியும் கொஞ்சம் மின்ட், அகெயின் கொத்தமல்லி, அவ்வளோதானா? ஓகே. அம்மா, அகைன் பச்சை மிளகான்னு சொல்லலான்னு வந்தேன், நல்ல வேலை ஆல்ரெடி 7 போட்டிருக்கோம், காரம் என்னத்துக்காக வருது? ஓகே, இப்போது நம்ம வந்து எப்படி அரைச்சிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஃபைன், பேஸ்ட்டாக அரைச்சிருக்கோம். ஸோ இதை அரைச்சாச்சு, அடுத்து என்ன பண்ண போகிறோம்? இப்போ நம்ம ஒரு பவுலில் எடுத்து சிக்கன் வாஷ் பண்ணணும். ஓகே, க்ளீன் பண்ணிடலாம். இப்போ சிக்கனை க்ளீன் பண்ணியாச்சு, க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அதில் என்னென்ன ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். சிக்கனை. ஓகே, டிஷ்யூ வேணுமா வேண்டாமா அப்படியே கண்டினியூ பண்ணுறீங்களா? ஓகே பேபி. ஃபஸ்ட்டு சிக்கனை க்ளீன் பண்ண சிக்கனை போட்டுக்கிறோம். அரைச்சி வச்சிருக்கோம் பேஸ்ட். ஓ, அரைச்சி வச்ச பேஸ்ட். ஓகே. இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டோம்ல, அந்த பேஸ்ட்டை போடும்போதே அதுக்கு ரிலேட்டடான ஒரு விஷயத்த நான் சொல்லிடுறேன். இதை அரைக்கும் போதே நம்ம சொன்னோம், கொஞ்சம் அதில் வாட்டர் இல்லை ரெஃப்ரெஷிங்காக இருக்கிறதுக்கு நம்ம சோடா எது வேணால் ஆட் பண்ணலாம் அப்படின்னு. இதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் ஜார் சோடான்னு ஒன்று இருக்கும், அதில் நிறையா ஃப்ளேவர் இருக்குது, அதில் ஒன் ஆஃப் தி வெரி மெயின் ஃப்ளேவர் இது தான், பச்சை மிளகா, மின்ட் அண்ட் கொத்தமல்லி, இந்த ஃப்ளேவர் அதில் இருக்கும். இப்போது இந்தாங்க பேபி, அரைச்சி வச்சதை போட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்டா? ஏதாவது அளவு இருக்கா பேபி? இல்லை, ஒரு ஹாஃப் டீஸ்பூன். ஓகே. கொஞ்சம் சால்ட். ம்,
நம்ம கையில மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இதை நம்ம மேரினேட் பண்ண விட்டுற போறோம் இல்லையா? ஓகே. அதுக்கு ஏதாவது டைம் இருக்கா? இல்ல ஒரு கொஞ்சம் டைம் அப்படி ஒரு 10 மினிட்ஸ். ஓகே. கமகம கம்மானு நமக்கு வந்து அரைச்ச அந்த பேஸ்ட் இருக்குது. ஏன்னா எல்லாமே நம்ம வந்து ரொம்ப ஃப்ளேவர்டான விஷயங்களில் போட்டிருக்கோம். அதை வந்து சிக்கனில் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டதுக்கப்புறம் அதுக்குள்ளே நமக்கு பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்கும். அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் சால்ட், இப்போ அது ரெடி ஆகிறதுக்குள்ளே பண்ண வேண்டிய வேலைகள் தான் இருக்கா பேபி? இல்லை அது ரெடி ஆனதுக்கு அப்புறமா முந்திரி வந்து நம்ம அரைச்சிக்கணும். அரைச்சிருமா? ஓகே. இப்போ தேவையான அளவுக்கு முந்திரி எடுத்திருக்கோம். அதை இப்போ அரைக்க போகிறோம். வாட்டர் ஆட் பண்ண போகிறோமா? ஃபஸ்ட்டு ஓகே, பல்ஸ் பண்ணிவிட்டு வாட்டர் அங்கே தான் இருக்குது, ஆட் பண்ணுங்க. அப்படியே கொடுங்க பேபி. நம்ம வந்து முந்திரியும் முந்திரி பால் சூப்பராக. ஆமாம்மா, நல்லா வாசனையாக இருக்குது. ஓகே, முந்திரி அப்படியே சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும், இந்த மாதிரி அரைச்சி சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்குங்கிற மாதிரி ஒரு ஃப்ளேவர். ஸோ இதையும் அரைச்சாச்சு. ஓகே, ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அரைக்கிற வேலையை மட்டும்தான் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் கேஸை ஆன் பண்ணலாமா? என்ன பண்ண போகிறோம்? ஒரு 10 மினிட்ஸ் இது வந்து இதாகணும். ஓகே, ஊறணும். அதுக்கப்புறமா தான் நமக்கு கேஸ் ஆன் பண்ணி மற்ற விஷயங்கள்லாம் பண்ண போகிறோம். நம்ம க்ரீன் சிக்கன் ஊறியாச்சு அப்படிங்கிறதுனால மேரினேட் பண்ண விஷயத்தை இதுக்கப்புறம் எப்படி குக் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ கடாய் எடுத்து இல்லாமல் பேபி, அதுக்கு முன்னாடி ஆன் பண்ணிவிடுவோம். கடாய் கொஞ்சம் ஹீட் ஆகணும். இப்போ நம்ம கடாய் ரெடி ஆயிடுச்சு. ஆமாம், ஆயில் வந்து நம்ம ஸ்பூனில் ஆட் பண்ண போகிறோமா இல்லை அப்படியே கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கலாம்? ஓகேம்மா. ஆயில் ஹீட் ஆகும். ஹீட் ஆனதுக்கப்புறம் என்ன பேபி பண்ண போகிறோம்? சிக்கனை ஸ்ட்ரைட்டாக போட போகிறோமா இல்லை? ஆ, பட்டை லவங்கம். ஓ, ஆஸ் யூஷுவல் மசாலாலேருந்து ஆரம்பிக்க போகிறோம். இப்போது என்ன சூடாகிடுச்சு? ஆமாம், காஞ்ச வாசனை வருது. இப்போ வந்து இந்த நேரத்தில் பட்டை லவங்கம் போட்டோம். பட்டை கிராம்பு போட்டோம். அது ரெண்டு தானா பேபி இல்லை? கொஞ்சம் சோம்பு. ஆயில் இப்போ தான் நல்லா சூடாயிருக்கு. அப்போ அடுத்த இன்க்ரீடியண்ட்டை போட்டுருவோம். ரொம்ப ஆனியன். ஓகே, ஸோ ஆனியன் போட்டவுடனே நமக்கு இது எல்லாமே அடங்கிடும். ஸோ க்ரீன் சிக்கனில் சில பேர் வந்து தக்காளி யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா தக்காளி என்ன அப்படின்னா லைட்டாக ஒரு புளிப்புக்காக அப்படின்னு சொல்லி. இதில் நமக்கு வந்து இந்த விஷயத்தில் நம்ம புளிப்புக்காக எதுவுமே எடுத்துக்கலையே, தேவைப்படாதா? ஏன்னா தயிர் சில பேர் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு தான் நம்ம வந்து புதினா ஆட் பண்ணியிருக்கோம். ஓஹோ, புதினா லைட்டாக புளி புளிப்பாக இருக்கும். ஓஹோ, ஃபைன். இப்போ வெங்காயம் வதங்கின ஒன்று தான் நம்ம அடுத்த இன்க்ரீடியன்ட் போட போகிறோமா பேபி? நல்லா வதங்கணுமா? ஓகே, ஸோ வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதை குக் பண்ணிவிட்டு வதங்கினதுக்கப்புறம் அடுத்த இன்க்ரீடியண்ட்டை ஆட் பண்ண போகிறோம். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கணும்னு சொல்லியிருந்தோம், ஆனால் இப்போ வதங்கிருச்சா அப்படிங்கிறத நம்ம வந்து கௌசல்யா அவங்க மேம் கிட்ட தான் கேட்கணும். மேம், போதுமா வதங்கினது? ஓகே, நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தாராளமாக. இப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ண போகிறோம். ஓகே, இதுக்கப்புறம் நமக்கு வந்து கடாயை பார்த்தாலே நமக்கு தெரியும். கிட்டத்தட்ட நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டாச்சு, அண்ட் நம்ம வந்து மேரினேட் பண்ண சிக்கனையும் போட்டாச்சு. இது நல்லா குக்காய் கிடைக்கணும் இல்லை பேபி? ஆமாம். இப்போ மூடி வைக்கணுமா பேபி இல்லை அப்படியே ரெடி ஆகும்? மூடி முடியலாம். முடியலாமா? ஸோ இது குக்கான அப்புறம் தான் நம்ம அரைச்சி வச்ச முந்திரி போட போகிறோம். ஓகே, ஸோ இப்போது இது நம்ம நேரம்லாம் கேட்க முடியாது, ஏன்னா அது எந்த அளவுக்கு குக் ஆகுது
அந்த கன்சிஸ்டன்சியை பார்த்து அந்த கலரை பார்த்து ஃப்ளேவரை பார்த்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அது குக் ஆனதுக்கப்புறம் நமக்கு மெயின் இன்க்ரீடியண்ட், இது வந்து ஒரு ஸ்பெஷல் இன்க்ரீடியண்ட்னு சொல்லலாம், இதை நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மூடி வச்சதுலேருந்து அந்த லிட்டை தாண்டி, அதாவது மூடியை தாண்டி நமக்கு வந்து ஆவி பறக்க ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கணும். ஆனால் ஃப்ளேவர் நல்லா வருது, ஓப்பன் பண்ணலாமா? இது குக் ஆனது, நமக்கு இன்னும் கொஞ்சம் குக் ஆகணுமா இல்லை நம்ம குக் ஆகிடுச்சு போடலாமா? ஓகே, அடுத்த இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணுறதுக்கான டைம் வந்துருச்சா? ஓகே, இவ்வளோ நேரம் குக் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம இதை ஆட் பண்ணிடலாமா? ஓகே, கொஞ்சம் வாட்டர் இப்போ நம்ம முந்திரியுமே ராவாக தான் அரைச்சிருக்கோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூட ஊரெல்லாம் வைக்கலை, அப்படியே அதை தண்ணி ஊற்றி நம்ம முந்திரி பருப்பை போட்டு அப்படியே அரைச்சிருக்கோம். ஸோ இந்த பச்சை வாசனை போகிற அளவு குக் பண்ணணும் இல்லை பேபி? ஓகே, ஒரு ஃபைவ் மினிட்ஸ். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணதை மறுபடியும் ஓப்பன் பண்ணலாம் பேபி, நீங்கள் செக் பண்ணுங்கள். க்ரீன் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு, நம்ம ஆஃப் பண்ண போகிறோம். ஆஃப் பண்ணிடலாமா? ஓகே, க்ரீன் சிக்கனை எப்படி ரெடி பண்ணோம் அப்படிங்கிறதுக்கான செய்முறை விளக்கம் அதையும் பார்த்துக்கலாமா? ஓகே மேம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு எப்படி ஆரம்பித்தோம் அப்படின்னா, ஜாரில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு புதினா போட்டோம், அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு வந்து பச்சை மிளகா, அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி, சோம்பு, அவ்வளோதான். ஓகே, இதெல்லாம் போட்டு கொஞ்சம் வாட்டரும் போட்டு நம்ம நல்லா ஃபைனாக அரைச்சிக்கிட்டோம். அதை அரைச்சதுக்கப்புறம் முந்திரி பருப்பை போட்டு கொஞ்சம் தண்ணி போட்டு அரைச்சிக்கிட்டோம். ஸோ அதை அரைச்சி வச்சதுக்கப்புறம் மேரினேட் பண்ணுறதுக்கு என்னென்ன எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சிக்கனை க்ளீன் பண்ணி எடுத்து நம்ம பவுலில் போட்டுக்கிட்டு அதில் என்ன பண்ணோம் பேபி? நம்ம பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கிறத எடுத்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சால்ட், அதை போட்டு நம்ம வந்து மேரினேட் பண்ணி வச்சுட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, கடாய் எடுத்தோம், கடாயில் தாராளமாக எண்ணெய் நம்ம போட்டோம். ஸோ அதில் வந்து நம்ம என்னென்ன பண்ணோம், கொஞ்சம் பட்டை லவங்கம், வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம அதில் ஆட் பண்ணிட்டோம். ஓகே, குக் பண்ணுற டைமிங் கொடுத்து ஃபைனலாக குக் ஆனது தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்தா முந்திரி பருப்பை போட்டு அதையுமே ஒரு அஞ்சு நிமிஷம் குக் பண்ணி இறக்கிட்டோம்.